So hello student, this is from Gomathi Math Channel for class 12 English prose vocabulary page number 5, 6 and 7. One more question over here. Synonyms and antonyms. You are given words, synonyms and antonyms. This is the first one. Struck S-H-R-U-G. Tholgalai kudukkudal. Rise one shoulder. Gesture, motion, moving, movement. Then idinudaiya opposite. Retreat, non-moving, motionless. The next one, tunic. Tunic na melade. A loose garment, outer garment, coat-like garment. இது கொஞ்சம் ஆப்போசிட் வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கண்ட். மந்த்லி டெஸ்ட்டில் வந்திருந்தது அதாவது ரெடியூஸ்டு டிக்ரீஸ்டு குறைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். இதனுடைய ஆப்போசிட் இன்க்ரீஸ்டு. தென் டிமேன்யூட் தோற்றமும் நடத்தையும். அப்பியரன்ஸ் பிஹேவியர் தென் மிஸ்பிஹேவியர் ஆப்போசிட் வந்து மிஸ்பிஹேவியர். தென் ஆர்ட்லெஸ் கபடமற்ற வஞ்சகமற்ற. இன்னசென்ட் தென் கேர்ல்லெஸ் ஆர்ட்ஃபுல் கேர்ள்ஃபுல். தென் ஹாக் ஹாக்கண்ட் செல் சோல்டு சோல்டு பை சவுட்டிங் கூவி கூவி விற்பது. அதனுடைய ஆப்போசிட் வந்து டைரெக்டாக வாங்குறது பாட் தென் பேட்ஸ் பை. தென் டெசர்டட் அங்கே வந்து ஆள் அரவமற்ற குடியிருப்பு இல்லாத. அன்இன்ஹாபிட்டட் அன்ஆக்கிபைடு ஆப்போசிட் இன்ஹாபிட்டட் ஆக்கிபைடு க்ரௌடியாக இருக்கக்கூடியது. இங்கே க்ரௌடியாக இருக்காது இங்கே க்ரௌடியாக இருக்கும். க்ரௌடட் க்ரௌடட்னால் கூட்டமாக இருத்தல். எமிக்ரேட் பிற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து செல்தல். டேக் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி மற்ற கண்ட்ரினுடைய சிட்டிசன்ஷிப் எடுக்குது. ரீலொகேட் தென் டிபார்ட் புறப்படுதல். இதனுடைய ஆப்போசிட் வந்து இமிக்ரேட் மற்ற நாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு திரும்புதல் ரிட்டர்ன் அரைவ். தென் த நெக்ஸ்ட் ஒன் வெக்ஸேஷன் ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது கோபமாக இருத்தல். அனாயன்ஸ் அப்செட் இரிட்டேஷன் அதனுடைய ஆப்போசிட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஷர். அடுத்து பார்த்திங்கன்னா சேட்டர் ரொம்ப கடகடன் பேசுறது ரொம்ப வேகமாக பேசுதல் குவிக்காக பேசுறது இதெல்லாமே சேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். டாக் கண்டினியூஸ்லி ஷார்ட்டாக பேசுது பண்ணுது. தென் குவிக் ஆன்சர் ஹை பிச்சு சவுண்ட் ரொம்ப சப்தமாக அதுக்குரிய வந்து சப்தமான ஒரு சவுண்டோட பேசுதல். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்குது சைலன்ஸு. தென் ராயல் விஸ்பர் முணுமுணுப்பாக பேசுதல் காம். தென் செரினிட்டி செரினிட்டி. தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரூடு இன்ட்ரூட் அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகுது வித்தவுட் அதர்ஸ் பெர்மிஷன் நம்ம இடையில புகுந்து பேசுதலை வந்து இன்ட்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். என்டர் வித்தவுட் பெர்மிஷன் இன்டராப்ட் தென் இன்டர்ஃபியர். அதனுடைய ஆப்போசிட் எக்ஸிட் லீவ் அபண்டன். தென் ரபில் ரபில்னா இடிபாடுகள் ஒரு கட்டிடத்தினுடைய இடிபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் டெப்ரிஸ் ப்ரோக்கன் பிரிக்ஸ் சிறு சிறு துண்டுகளான கற்களை அடங்கிய ஒரு குவியல்னு சொல்லலாம். வேல்யூபிள் ட்ரெஷர். தென் காசியஸ் கவனமாக எச்சரிக்கையாக. கேர்ஃபுல் வாட்ச்ஃபுல் ப்ரூடன்ட் தாட்ஃபுல் விஜிலண்ட் அலர்ட். தென் ஜிஞ்சர்லி அதனுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் கிவன் கேர்லெஸ் தென் இம்ப்ரூடன்ட் தென் ரெக்லெஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்கான்சியஸ் டிஸ்அப்ரூவ் அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறது நிராகரித்தல் வேண்டாம் கண் அப்படிங்கிற சொல்கிறது கண்டனம் தெரிவித்தல். பிளேம் தென் சென்சர் பண்ணுறது. தென் ஹியர் டெனி மறுத்தல் ரெஃப்யூஸ் அதுவும் மறுத்தல். தென் ரிஜெக்ட் அதுவும் மறுத்தல். கிரிட்டிசைஸ் ஒரு ஏளனம் செய்தல் அந்த மாதிரி. தென் கண்டம் கண்டம் பண்ணுறது கண்டனம் தெரிவித்தல். தென் அன்அசப்டபிள் அசப்டபிள்னால் ஏற்றுக்கொள்ளுதல் அன்அசப்டபிள்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் கிவன் ஆப்போசிட் வந்து பர்மிட் பண்ணுறது அலோவ் பண்ணுறது அப்ரூவ் பண்ணுறது அக்ரி தென் அக்செப்ட். நவ் த நெக்ஸ்ட் ஒன் பிரிஸ் சுறுசுறுப்பாக இருத்தல். ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் அலர்ட் லைவ்லி ஃபாஸ்ட் குவிக் ஹரீடு. இதனுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஸ்லோ ஸ்லகிஸாக இருக்கிறது லேசியாக இருக்கிறது. தென் லெத்தாஜிக்காக ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதட் ஒன். தென் என்கேஜிங் ரொம்ப வசீகரமாக இருத்தல் மற்றவர்களை கவர்தல். இன்ட்ரெஸ்டிங் அட்ராக்டிவ் அப்பீலிங் சாமிங் ஆக்கியுபை எம்ப்ளாய் தென் அப்பாயிண்ட் கேப்டிவேட்டிங் தென் அல்யூரிங் ஆர் இது வந்து ஆர். தென் த நெக்ஸ்ட் ஒன் இதனுடைய ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அன்இன்ட்ரெஸ்டிங் அன்அட்ராக்டிவ் தென் அன்அப்பீலிங் டல்லாக இருக்கிறது போரிங்காக இருக்கிறது ரிப்பல்சிவ் டிஸ்மிஸ் தென் டிஸ்சார்ஜ் தென் அன்என்கேஜிங் இது வரைக்கும் ஆப்போசிட் வந்து இருக்குது. தென் த நெக்ஸ்ட் ஒன் ஹம்பிள் ரொம்ப பணிவாக இருத்தல் பகடா பக அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது.
தென் அடக்கமாக இருத்தல். மாடஸ்ட், பொலைட், ஜென்டில், குவைட், சப்மிசிவ், மீக், புவர், இன்ஃபீரியர், தென் கோர்டியஸ், தென் அன்அசியூமிங், தென் அன்பிரிட்டண்டபிள். பிரிட்டன் பண்ணுறதுன்னா நடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அன்பிரிட்டண்டியஸ் அப்படின்னா இந்த கபடமற்ற அப்படிங்கிறது அடக்கமாக இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதனுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ப்ரௌட், தென் இம்பொலைட், பிரிட்டன் பண்ணுறது நடித்தல், தென் அசியூமிங், தென் இம்மாடஸ்டாக இருக்கிறது, தென் அசியூமிங், தென் சாரி அரகண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப லக்ஸரி ஆடம்பரமாக காண்பித்து கொள்ளுதல், சுப்பீரியராக இருத்தல், தென் நாட்டி. நாட்டி அப்படின்னா அடிக்கடி வந்து மற்றவர்களை சீண்டுதல் அப்படிங்கிறது அர்த்தம். தென் த நெக்ஸ்ட் வேர்டு ஈகர், ஆர்வமாக இருத்தல். ஈகருங்கிறது சாதாரணமாக நமக்கு தெரியும், பட் அதுக்கு இவ்வளோ சினானியம்ஸ் இருக்குது, அதேமாதிரி இத்தனை ஆன்டனிம்ஸும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் சிஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. தென் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, என்தோசாஸ்டிக், தென் வில்லிங்காக இருக்கிறது, ஆன்சியஸ், கீன், க்ரீடி, க்யூரியஸ், தென் ஆர்டன்ட், தென் அவிட், சாட்டிஸ்ஃபைடு, எக்ஸைட்டட், ரெஸ்ட்லெஸ், தென் ஆம்பிபியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா அன் இன்ட்ரெஸ்டட், அன் என்தூசியாஸ்டிக், அன்வில்லிங், ரிலக்டன்ட், இன்டிஃப்ரெண்ட், தென் அபேத்தட்டிக். பேத்தட்டிக் இதுக்கு வந்து பேத்தட்டிக், இதுக்கு வந்து அபேத்தட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு, தடுத்தல். இதனுடைய சினானிம்ஸ் வந்து ஹின்ட்ரன்ஸ், ஆப்போசிஷன், ஃபைட்டு, கான்ஃப்ளிக்ட், தென் டிஃபென்ஸு, தென் ஸ்ட்ரகிள். இதனுடைய ஆப்போசிட், இது வந்து சினானியம்ஸ், இதுக்கு ஆப்போசிட் வந்து கோஆப்ரேஷன். ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு தெரிவித்தல், கோஆப்ரேஷன்னால் அக்செப்ட் பண்ணி இணக்கமாக இருத்தல். தென் கம்ப்ளைண்ட்ஸ், தென் அசப்டன்ஸ், அசிஸ்டன்ஸ், சப்மிஷன் அண்ட் சரண்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஸ்வேட், ஏற்க செய்தல். அதுக்கு அர்ஜ், கன்வின்ஸ் பண்ணு, கம்பல் பண்ணு, இம்பல், இன்டியூஸ், அட்வைஸ், ப்ராம்ப்ட், தென் என்கரேஜ். இது எல்லாமே வந்து சினானியம். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தென் டிஸ்வேட், பர்சுவேட், டிஸ்வேட், தென் டிஸ்கரேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேர்ஸ்லி, அரிதாக, அரிதாக பங்கு கொள்ளுதல். செல்டம், ரேர், ஹார்லி, ஸ்கேண்ட், இன்சஃபிஷியன்ட், தென் டிஃபிஷியன்ட், அன்யூஸ்வல், அன்காமன், லிமிட்டட். இதெல்லாமே சினானியம். இதனுடைய ஆப்போசிட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, ரேராக வர்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது. தென் பிளென்டிஃபுல், ஆடிக்குவேட், இன்ஆடிக்குவேட், ஆடிக்குவேட், காமன், தென் சஃபிஷியன்ட், தென் யூஸ்வல், தென் அபண்டன்ட், தென் நொபிலிட்டி, உயர்வாக, உயர்ந்த பண்பு கொண்டதாக. ஆனர், டிக்னிட்டி, வேர்ச்சு, குட்னஸ், கிரேட்னஸ், லாஃப்டினஸ். இதுவும் மந்த்லி டெஸ்ட்டில் வந்தது, ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடியது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனர், தென் பேஸ்னஸ், மீன்னஸ், வஞ்சகமாக இருத்தல், வஞ்சகமான ஒரு பண்பை கொண்டிருத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்த்லெஸ்னஸ், வேர்த்தே இல்லாமல் இருக்கிறது, இன்சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவோஷன், முழு ஈடுபாட்டுடன் பங்கு பெறுதல். ஃபெய்த், டெடிக்கேஷன், லாயல்ட்டி, ட்ரஸ்ட், இது எல்லாமே சினானியம். இதனுடைய ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்லாயல்ட்டி, அன்ஃபெய்த், ஃபெய்த்லெஸ்ஸாக இருக்கிறது, அன்ட்ரஸ்ட், நம்பிக்கையற்றதாக உள்ளது. அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனபிள்ஸ், ஹானர், டிக்னிஃபை, எக்ஸால்ட், எலிவேட், தென் இதெல்லாமே மேம்படுத்துதல், மேலே செல்லுதல் அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. என்ஹான்ஸ், மேக்னிஃபை, க்ளோரிஃபை, ரேஸ், அப்கிரேட். இதனுடைய ஆன்டனியம் ஹியூமிலேட், தென் இது வந்து அப்கிரேடு, இது வந்து டீக்ரேட், தென் டிப்ரேவ், தென் டெட்டாரிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்ரஸ், டிஸ்ஆனர், தென் டிஸ் இன்னபிள்ஸ். இது இந்த இடத்துல முன்னாண்ட சஃபி ப்ரிஃபிக்ஸில் டிஏஎஸ் அப்படின்னு போட்டால் போதும். தென் டிஸ்அக்ரி, தென் த லாஸ்ட் ஒன் ஹோப்ஃபுல்லி, ரொம்ப நம்பிக்கையோடு இருத்தல், பாசிட்டிவ்லி, கான்ஃபிடென்ட்லி, தென் ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிமிஸ்ட்னால் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறது, பெசிமிஸ்ட் அப்படின்னா எதை எடுத்தாலும் நெகட்டிவாக சொல்லக்கூடியது, அந்த கருத்தை உடையவன் வந்து பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் ஹோப்லெஸ்லி, தென் டெஸ்பரேட்லி. ஸோ இது வந்து அந்த வேர்ட்ஸ்னுடைய சினானியம்ஸும் ஆன்டனியம்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு அதர்ஸ். தேங்க்யூ ஆல். இதனுடைய PDF வந்து லிங்க்கில் இருக்குது. தேங்க்யூ.